ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் வித்யா ஸ்டார்ட். என்னங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கிளைமேட் வந்து மழையும் பனியும் சேர்ந்தா மாதிரி இருக்குது. இந்த பனி காலத்தில் முக்கியமாக நம்ம சருமத்தை, மேனியை எப்படி வந்து பாதுகாக்கலாம், அது வந்து கெமிக்கல் ப்ராடக்ட் இல்லாமல் நேச்சுரலாக நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, முகத்துக்கு வந்து நீங்கள் பால் ஆடை இருக்கு இல்லைங்களா, இங்கே பாருங்கள். இந்த பால் ஆடையை குளிக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி ஜென்டலாக இதை ஃபேஸில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிங்க. இல்லை குளித்து முடிச்சுட்டு கூட இது நீங்கள் ஜென்டலாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பைத்தை மாவு, கடலை மாவு இது ரெண்டுமே சேர்ந்து இந்த பாருங்கள் நான் அரைச்சி வச்சுருக்கேன், இதை போட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். இதனால் உங்களுக்கு ஃபேஸ் வந்து ரொம்ப மெதுவாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இந்த பனி காலத்தில் தான் நம்ம சருமம் பார்த்திங்கன்னா ரொம்ப வறட்சியாக இருக்கும். அங்கங்கே விரல் கை காலெலாம் வந்து ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கும், அந்த ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிட்டு. அதனால் நீங்கள் ஹார்ஷான சோப்பு, அதாவது ரொம்ப நுரவுள்ள சோப்பெல்லாம் போட்டு குளிக்காமல், இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம வீட்டிலையே பவுடர் கொஞ்சோண்டு, அதாவது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் வந்து பைத்தம்பருப்பு, ரெண்டுத்தையுமே நல்லா சின்ன ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இது நீங்கள் குளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எப்பப்பெல்லாம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்களோ இதை ஒரு 10 மினிட்ஸ் போல் ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப வந்து ட்ரையாக இல்லாமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவும். இது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க கடலமாவும் பைத்தமாவும் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம எதாவது ஃபேஸ் பேக் போடணும், என் ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹனி யூஸ் பண்ணலாம். இந்த பைத்தா மாவு கூட பால் கொஞ்சோண்டு இந்த பால் ஏடையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பால் புளிக்காத தயிர் இருந்தாலும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹனி, இது மூணுமே போட்டு நீங்கள் ஃபேஸ் பேக் போடுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது, ஃபேஸும் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் சாஃப்டாக பேபி ஸ்கின் மாதிரி இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பனிக்காலத்தில் லிப்பெல்லாம் ரொம்ப ட்ரையாக வர வரன்னு இழுக்கும், அதுக்காக நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசரிங்க வந்து லிப்பு ட்ரை ஆகிறதுக்கு லிப் பாமு லிப்ஸ்டிக் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் சாதாரண கோகோனட் ஆயில் இருக்கு இல்லைங்களா, இந்த கோகோனட் ஆயிலை நீங்கள் பகலில் என்ன வேணால் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் ராத்திரி படுக்கிறப்ப நீங்கள் வந்து கோகோனட் ஆயிலை உங்கள் லிப்பில் வந்து லைட்டாக அப்ளை பண்ணி அதை லைட்டாக மசாஜ் பண்ணி விட்டுடலாம். முடிஞ்சால் சுகரை கூட லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விடலாம், ரொம்ப ஹார்ஷாக பண்ணாதீங்க. சுகரை வந்து கொஞ்சம் சாஃப்டாக மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு பிஞ்ச் இந்த கோகோனட் ஆயிலில் போட்டு லிப் பண்ணி நல்லா வந்து லிப்பில் போட்டு மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் படுக்கலாம். படுக்கிறதுக்கு முன்னாடி எறும்பு கடிச்சிருமானீங்கன்னா நீங்கள் வந்து சர்க்கரையை அவாய்ட் பண்ணிக்கிட்டு வெறும் கோகோனட் ஆயிலை மட்டும் போகல. இந்த கோகோனட் ஆயில் லிப்புக்கு மட்டும்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, மாய்ஸ்சரைசிங் க்ரீம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வாங்க முடியல, அது கெமிக்கலாக இருக்குது, நான் அதை அவாய்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்றவங்க சாதாரண கோகோனட் ஆயில், நான் பேராசூட் இருக்கிறதுனால காட்டிகிட்டு இருக்கேன், உங்கள் வீட்டில் எந்த கோகோனட் ஆயில் இருந்தாலும் நீங்கள் அதை உங்கள் கை கால்களில் குளிச்சுட்டு வந்து நல்லா போட்டு தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியில் கிளம்பலாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம சருமத்தை எப்படியும், உடலையும் சருமத்தையும் இந்த பனிக்காலத்தில் எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. இது வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரா மில்க்கு, காய்ச்சாத பால் இருக்கு இல்லைங்களா, அதை ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் போல் கழிச்சிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது இன்னுமே பெட்டர். முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல் ப்ராடக்டை இந்த பனிக்காலத்தில் யூஸ் பண்ணாமல் இயற்கையாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம சருமத்தையும் மேனியையும் அழகாக பாதுகாத்துக்கலாங்க. ஓகேங்க, வேறொரு தகவலோட நான் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.